மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் யாருக்கு கொடுக்கணுமோ காலையில் கொடுத்துருங்க. சங்கர், என்னால் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, மன்னிச்சுங்க. ஐயோ, என்ன சொன்னீங்க? கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இனிமே நோ ப்ராப்ளம். ஐ எம் சோ சாரி மிஸ்டர் சங்கர், எனக்கு பணம் இருக்க வேண்டியவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் கையை பிடிச்சிட்டாங்க. நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் டெல்லி போகிறேன். அதனால் இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க. ஓகே? எஸ் சார். ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால இவங்களும் துணைக்கு வரட்டும். சித்தப்பா, நான் கூட பொறுப்பு சொல்கிறது நான்டா. இவங்களும் வரட்டும். ஓகே சார். ஏப்பா, டிக்கில இருக்க பணம் நினைஞ்சதா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். வண்டி என்னாச்சு? ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன், இருங்க பாக்குறேன். வானட்டு திறக்காம டிக்கி திறக்கறாங்க. எதுக்கு எப்படி எடுக்கிறேன்? முதலாளி சொன்னா நான் கேட்க முடியும். பணத்தை பாதி வழியில எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. பணத்தை எடுத்து குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. போடா போடா.